வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு இப்போ ரீசெண்டாக கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைய தினமே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெஞ்சிச்சு. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை கொடுக்கல. ஸோ இதனால் பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகங்களுக்கும் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நாளைய தினம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 மேற்பட்ட மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை ஜூலை 4 நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த முதல் மிக பலத்த மழையும், அதாவது கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பலத்த மழையும் பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கனமழைக்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விடப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழகத்தில் வந்து அடுத்த 3 மணி நேரத்தில் 16 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் 16 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு அப்டேட் வந்து இப்போ போட்டிருக்காங்க. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, குமரி, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தூத்துக்குடி, மதுரையில் மழைக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம், பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இன்று இரவுக்குள்ளே அப்படின்னா நாளை காலை கூட வெளியிடுவாங்க. ஸோ இன்றைக்கே வந்து பார்த்தோன்னா ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தோன்னா லீவ் விட்டுருக்க வேண்டியது. ஸோ லீவ் வந்து பார்த்தோன்னா விடலை. மழையிலேயே வந்து பார்த்தோன்னா ஸ்கூல்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. ஸோ இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்தோன்னா காய்ச்சலும் வந்து பார்த்தோன்னா அதிகமாக பரவிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா தொடர் மழை பெய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் கோரிக்கை வந்து பார்த்தோன்னா தமிழக அரசுக்கு வச்சிருக்காங்க. இதான் அப்டேட்டு. வீடியோ கொடுத்தா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. தேங்க்யூ.